ஸோ ஹாய் கைஸ், நேற்று இருந்து அதே செட்டப் தான். என்ன என்ன இப்போன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. முன்னாடிலாம் கூட பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்தாங்கமாக இருந்துச்சு, பட் இப்போ என்ன ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ அதனால் மிஞ்சி போனேன். இன்றைக்கி கொரோனா மட்டும் இந்த செட்டு நான் ஸ்டுடியோ போயிடலாம். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மொத்தம் மூணு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்னது 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 ஒரு சீரீஸு, ரெண்டு படம். ஒரு படம் வந்து சபாபதி. ஃபஸ்ட்டு சபாபதி பார்த்துருவோம். சபாபதி பொறுத்தவரை என்ன புதுசாக இருக்குது அப்புடின்னா, இந்த படத்தில் யாரையும் அவர் மட்டை தட்டி பேசலை அந்த அளவுக்கு, கம்பேரிட்டிவ்லி அந்த அளவுக்கு யாரும் மட்டை தட்டி பேசலை. அப்புறம் விவேக் சார் ஒரு 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 மாதிரி ஃபார்முலா வச்சுருப்பார். எப்படின்னா வந்து குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பேர் மட்டும் எப்பயுமே அவர் காமெடி ப்ரொஃபைல்லே இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சந்தனம் சார் பொறுத்தவரை ஃபுல்லாக அவர் காமெடி இருந்துகிட்டே இருக்காங்க. புகழ் அண்ணா பொறுத்தவரை வந்து வேஸ் இந்த படத்தில் அந்த அளவுக்குலாம் எனக்கு எதுவும் இம்ப்ரெசிவாக பிடிச்ச மாதிரியே இல்லை. மேபி குக் வித் குமாரில் பார்த்து பழகி போனனால எனக்கு அழுத்து போன மூஞ்சிடா அப்படிங்கிற மாதிரி, அழுத்து போன அதே காமெடியாங்கிற மாதிரி இருந்தேன். இந்த கிளாமோ அதனாலே என்னன்னு தெரில, பட்டு அந்தளவுக்கு எதுவும் தெரில. மற்றபடி ஓகே, கதை என்ன அப்படின்னா வந்து ஸ்டாமர் ஆகிற ஒரு ஆள், ஆனால் பக்கா இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட்டு. பட் இன்னசென்ட்டுங்கிறத கஷ்டப்பட்டு இன்னசென்ட் 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 ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்பா அம்மா என் காமெடியில் நடக்கும், இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்குள்ளே பேசிக்கிற இடம்லாம். நீங்கள் அதெல்லாம் நின்று கவனித்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் டிவியில் முல்லை கோதண்டம் முன்னாடி விஜய் டிவியில் பண்ணாங்க, அப்புறம் கலைஞர் டிவி இப்போ சொந்தமாக சேனல் ஆரம்பித்து அவங்க பண்ணிட்டுருப்பாங்க. என்னடா இது, அவங்க பண்ண மாதிரியே இருக்கேடான்னு ஒரு தாட் இருந்துச்சு. பொசுக்குன்னு பார்த்தா ஒரு சேஞ்சுக்கு மேலே அவரே வந்திருப்பார். அங்கிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு காவடி ஒன்று போயிருக்கும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒருத்தாக தான் இருந்துச்சு, சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி என்ன நல்லா காப்பாடம் அப்படின்னா, ஹீரோயின் எதுக்கு இருக்காங்க, காரணம் வேணும்ல, ஹீரோ உருப்பட. ஸோ அதனால் ஹீரோயின் இருக்காங்க. மற்றபடி படத்தில் என்ன இருக்குது எனக்கு எதுவும் பிடிக்கல. ஸோ ஓவரால் படம் அதான். ஸோ இதே மேலே வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை.